ஸ்ரீ வால்சன் கண்ணதை பகிர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க படம் ஹாக்ஸன். ஹாக்ஸன் அப்படின்றது ஸ்வீடிஷ் மொழி சொல், தமிழில் சூனியக்காரி ஆர் மந்திரவாதிகள் என்று பொருள். டாக்டர் பெஞ்சமின் கிறிஸ்டன்சன் திரைக்கதையை எழுதி இயக்கி இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்கார். இந்த படம் இயக்க 3 வருடங்கள் ஆகியிருக்கு. 1922 ஆண்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நிறைய சென்சார்க்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரைக்கு வந்து முதன் முதலாக வந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இது. ஸோ டாக்குமெண்ட்ரினால போர் அப்படின்னு நினச்சி ஒதுக்கிடாதீங்க. வரலாறு ஃபேண்டசி அப்படின்னு எக்கச்சக்க எலிமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்க கொண்டு வந்திருப்பார் டேரக்டர். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நினைச்சு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆக்சுவலி ஊமை படம். நார்த் யூரோப்பில் அதிக செலவு செஞ்சு எடுக்கப்பட்ட முதல் ஊமை திரைப்படம் இதுதான். இந்த படம் முதல்ல ஸ்வீடனில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1968 ஆண்டு ரீ எடிட் செஞ்சு அமெரிக்காவுக்காக ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூனியக்காரி மந்திரவாதிகள், அதாவது விச்சுன்னு சொல்லப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்ற ஒரு திரைப்படம் தான் இது. இதுல மொத்தம் வந்து ஒரு 7 பாகங்கள் இருக்கு. நான் ப்ரோமோல 6 தப்பா சொல்லிட்டேன். மிடில் ஏஜஸ் பீப்புள், அதாவது 5-15 நூற்றாண்டுல வாழ்ந்த இடைக்கால மக்களோட நம்பிக்கையை பற்றி டாக்டர் பெஞ்சமின் சொல்லியிருப்பார். இந்த பிளாக் மேஜிக், பில்லி சூரியம், சாத்தான் எல்லாமே இன்னைக்கு நேற்று வந்த நம்பிக்கை கிடையாது. இது மனித குல வளர்ச்சியை போல ரொம்ப பழமையானது. இதுக்கு ஆதாரமா சொல்லணும்னா இந்த படம் தான் சொல்லணும். முதல் மனித நாகரிகத்துல கிடைச்ச தீய ஆவைகளோட வரைபடம்னு 2 விஞ்ஞானிகள் டைரக்டர் பெஞ்சமின் கிட்ட ஷேர் செஞ்சிருக்காங்க. பண்டைய காலத்துல நிறைய நாகரிகம் இருந்தது, லைக் கிரேக்கிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போகும். அப்போ அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டம் இல்லையா, உலகம் இப்படிதான் இருக்கும்னு இந்த பண்டைய நாகரிக மக்கள் யூகிச்சு வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த எகிப்சியன் பொறுத்த வரைக்கும் பெரிய மலைகளை சுற்றி நீரும் நிலமும் சூழ்ந்திருப்பது தான் உலகம். வானம் அப்படின்றது வந்து இரும்பு கம்பிகள், அந்த கம்பிகளை கயிறு கட்டி நட்சத்திரங்கள் தொங்க விட்டிருப்பதாக எகிப்சியன் வந்து யூகிச்சிருந்தாங்க. மற்ற சிவிலைசேஷனை சேர்ந்தவர்களும் உலகத்தின் வடிவத்தை பற்றி இன்னும் பல்வேறு கோணங்கள்ல அவங்க வர்ணனை கொண்டு வந்திருப்பாங்க. இடைக்காலம்னு வரும்போது பூமிக்கு மேலதான் கடவுள் இருக்கிறாரும், பூமியை பிளந்து பாதாளத்துக்கு போனா அதுதான் நரகம் அப்படின்ற மாதிரியும், அங்கதான் பிசாசுகளும் சாத்தானும் பொண்டாட்டியும் வாழ்தும் நம்பினாங்க. கருட புராணத்துல சொல்ற மாதிரி, தப்பு செஞ்சவனை எண்ணெய் கொப்புறக்குள்ள போட்டு பொறிக்கிறது, பாவம் பண்ணவன் நேரா நெருப்புல போட்டு வேக விடுறதுன்னு நரகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவாரு டாக்டர் பெஞ்சமின். இந்த பிசாசங்களுக்கு அடிமையாகிறவங்க அவங்க இறந்த பிறகு நரகத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சோ இதனால இந்த இடைக்கால மக்கள் சூனியக்காரர்களை பார்த்தா அவர்களை உயிரோட எரிச்சிடுவாங்க. மந்திரவாதிகளுக்கும் இந்த நரகத்துக்கும் பிசாசுகளுக்கும் என்ன தொடர்பு? இதுக்கப்புறம் தான் மந்திரவாதிகள் சுயசரிதையை ஆரம்பிக்கும். மந்திரவாதிகளுக்கு நோய்களை குணப்படுத்துற ஒரு ஆற்றல் இருக்கு. சோ அவங்க கிட்ட சில மேஜிக் பவுடர் அண்ட் கஷாயம் எல்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. மந்திரவாதிகள்னால நோய் மட்டும் இல்ல, சிலரை வசியம் செய்யவும் முடியும். டைரக்டர் பெஞ்சமின் இந்த தேர்ட் பார்ட்ல காட்டியிருப்பாரு. அதாவது சர்ச்ல ஃபாதர் ஒருத்தர் வசியம் செய்ய ஒரு வேலைக்கார பொண்ணு கர்ணான்ற ஒரு சூனியக்காரி கிட்ட வருவான். அவங்களுக்கும் அதுக்கான கஷாயத்தை தருவாங்க. அந்த கஷாயத்தோட இன்க்ரீடியன்ஸ் கேட்டா நமக்கு வாந்தே வந்துடும். இப்படி தன்னை அறியாம வசியத்துல சிக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க. இதை மனசுல வச்சுக்கிட்டு இடைக்கால மக்கள் ரொம்ப கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒன்ஸ் உங்களை சூனியக்காரின்னு முத்திரை கொத்திட்டா உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். உங்களை நிரபராதின்னு ப்ரூஃப் பண்றது நடக்காத காரியம். நீதிபதியோட விசாரணை எப்படி இருக்கும்னு கடைசியா சொல்றேன். சோ இப்படி சில அப்பாவி மந்திரவாதிகள்ல கூட இடைக்கால மக்கள் நெருப்பு வச்சு எரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மந்திரவாதிகள் அல்லது சூனியக்காரிகளோட பழக்க வழக்கங்கள் என்னன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து அதுல கிடைச்ச புரிதலை வச்சுதான் நான் சொல்றேன். சோ இந்த படத்தை பாக்குறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, படம் முழுக்க நீங்க சப்டைட் படிக்க வேண்டியதா இருக்கும். சைலண்ட் பிலிம் இல்லையா இதுவே. வந்து பாத்தீங்கன்னா பேசும் படம்னு ஒரு கமலஹாசன் பிலிம் நீங்க பாத்திருப்பீங்க, கமலஹாசன் அமலா அப்படின்னு நடிச்சது. அது ரொம்ப ஜாலியா காமெடியா லவ்வோட பார்க்க, ஒவ்வொரு சீனும் வந்து வசனங்களே தேவையில்லை, சப்டைட்டிலே தேவையில்லை, ஜாலியாக பார்க்கலாம். இது அப்படி கிடையாது. சப்டைட்டில் மிஸ் பண்ணிங்கன்னா மேட்ரு ஓவர். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்க படிக்க அப்படின்னு பார்க்க பார்க்க. இப்போ சில பேர் கண்ணாடி போட்டால், புதுசாக கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தான் செட் ஆகுது கிளாஸ், அப்புறமா தான் வந்து ஒத்து போகும் கண்ணு. அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு 5-10 நிமிஷம் கண் வலிக்கும். ஏன்னா சப்டைட் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அதோட டிஸ்க்ளைமர் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதை பற்றி என்ன ஃபர்ஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது படிக்கிறதுக்கே உங்களுக்கு டயர்ட் ஆகிடுவீங்க. பட் படிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும்.
ஒரு புது விதமான அனுபவத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ படம் முழுக்க நீங்க சப்டைட்டில் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சைலண்ட் ஃபிலிம் இல்லையா, அதுவும் ஏறக்குறைய 2 மணி நேரம் படம், கண்ணு கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. சப்டைட்டில் புரியது கொஞ்சம் கஷ்டம்தான், நேரடியான வாக்கியங்கள்ல இருக்காது, பிகைனிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக வந்து செட் ஆகிடும் சரிங்களா. 1968 ஒரு வேர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, படத்தோட பேரு விச் கிராஃப்ட் த்ரோ தி ஏஜஸ் அப்படின்னு. படத்தை ரீஎடிட் செஞ்சு யூஎஸ்க்கு ரீரிலீஸ் செஞ்சாங்க, அதுல இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் வரதா டிஸ்க்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour பிளஸ் மூவி தான், நிறைய சீன்ஸ்க்கு வந்து கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு த ஸ்டோரி, இந்த மந்திரவாதிகள் அல்லது சூனியக்காரர்களோட பழக்க வழக்கங்கள் பத்தி சொல்லணும்னா, பிறவையிலேயே மந்திரவாதிகளா பிறக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த படத்துல மரியான ஒரு வயசான பாட்டி வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு மேபி 80 or 90+ இருக்கும்னு வச்சுக்கோங்க, பார்க்க ரொம்ப வயசானவங்களா தெரிவாங்க. கடைசியில இவங்க ஒரு சூனியக்காரன்னு சொல்லி ஜெயில அடைச்சு நிறைய சித்திரவதை பண்ணுவாங்க, தலைமுடையெல்லாம் வெட்டி, ஏன்னா சூனியக்காரவங்க மறைஞ்சு போகிற மேஜிக் போடுற தலைமுடியில மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இது. ஸோ தலைமுடிய வெட்டிடுவாங்க, உண்மையை ஒத்துக்க சொல்லி மென்டல் டார்ச்சர் அண்ட் பிசிக்கல் டார்ச்சர்னு நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் அவங்க சூனியக்காரர்களோட பழக்க வழக்கங்கள் பத்தி சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் கர்ணான்னு ஒரு மந்திரவாதி பேர் சொல்லியிருக்கேன், சாத்தான் கூட உடலுறவு வச்சுக்கிட்டதால மரியாவுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்குது, அதுல ஒருத்தர் தான் இந்த கர்ணா மந்திரவாதி. இந்த சூனியக்காரங்க முதல்ல இறைவனை இழிவுபடுத்தணும், அப்புறம் சூனியக்காரியா ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் சாத்தான் நடத்துற ஒரு நடன நிகழ்வுல கலந்துக்குவாங்க, அந்த விழாவில் சாப்பாடுலாம் பரிமாறுவாங்க. தூக்கிலிடப்பட்ட இறந்து போன கைதிகள் தான் இந்த சூனியக்காரியங்களோட சாப்பாடு. சைலண்ட் ஃபிலிம்ல அப்படி என்ன ஹார் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். இந்த படத்துல பாட் திரையில் பாத்தீங்கன்னா ஒரு பிணத்தோட விரலை உடைச்சு சாப்பிடுற மாதிரி காட்டுவாங்க, நிறைய சீன் இந்த படத்துல இருக்கும். ஸோ அந்த சபத்ன்ற நடன நிகழ்ச்சியில டான்ஸ் ஆடிய பிறகு பெண்கள் முதுகுல ஒரு ஆயின்மெண்ட் பூசி விடுவாங்க, அந்த ஆயின்மெண்ட் பூசிக்கிட்டா பறக்கக்கூடிய சக்தி கிடைக்கும்னு அந்த மரியா பாட்டி சொல்லுவாங்க. இந்த ரிவ்யூ கேட்கும் போது என்னடா இவன் பூச்சாண்டி கதை சொல்லிட்டு இருக்கானேன்னு நீங்க நினைப்பீங்க. இது வரைக்கும் நான் சொன்னது படத்தோட 5 பாகங்கள் தான், இந்த 5 பாகங்களும் 15ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு மூட நம்பிக்கை அண்ட் அதை சார்ந்த சம்பவங்கள் தான். இந்த மூட நம்பிக்கையால எத்தனை உயிர்கள் பலியாக இருக்குன்னு 6ஆம் பாகத்துல டைரக்டர் பெஞ்சமின் சொல்லியிருப்பார். நீதிபதிகளோட விசாரணை எப்படி இருக்கும், விசாரணை அறைக்குள்ள உபயோகப்படும் கருவிகள் என்ன என்ன அப்படின்னு காட்டுவார். தப்பு பண்ணாதவன் கூட தப்பு பண்ணேன்னு ஒத்துக்குவான், சூனியக்காரின்னு தெரிஞ்சு உடல் எரிச்சா கூட உயிர் சட்டுன்னு போயிடும், ஆனா இவங்க விசாரிக்கிற விதம் அதை விட கொடுமையானது, அப்படிப்பட்ட சித்திரவதாரை தான் அது. கடைசியில பில்லி சூனியம் எதுவும் கிடையாது, இது எல்லாம் மென்டல் ஒரு நியூரலஜிக்கல் டிசார்டர்னு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தை முடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான படம், கண்டிப்பா பாருங்க, வித்தியாசமான அனுபவமா இருக்கும், கண்டிப்பா வயது வந்துருக்க மாட்டோம். இந்த படத்தை எதுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து வித்தியாசமான படங்களை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைப்பேன். நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் ஒரு படம் எப்போ சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அது உங்களுடைய புரிதல், அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு பிடிக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றது எப்பவுமே நான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கிறதுனால தான் அதை நான் ஷேர் பண்றேன், அதனால தான் 15 days once நான் ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்றேன், ரிவ்யூக்காக பண்றேன். இது ஆக்சுவலி இது ஒரு ஜாலிக்காக எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பாக்குற படங்கள் நீங்க பாருங்க, சில பேருக்கு எழுதுறது பிடிக்கும், சில பேர் வந்து சொல்றது பிடிக்கும், அதனால தான் ஒரு 10-15 பேர் பார்த்தக்கூடியும் புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் தான், அவ்வளவுதான். ஸோ அதனால தான் வித்தியாசமான படங்களை உங்களுக்கு அறிமுகப்படுறது தான் நம்ம கண்டத்தை பகிர் சேனல் முறைய நோக்கமே, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஏன் இதை வந்து சஜஸ்ட் பண்றேன்னு ரீசன் என்னன்னா, நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நூற்றாண்டுல நடந்த அடிப்படை அவங்களுடைய வாழ்வாதாரத்தம் அவங்களோட நம்பிக்கை பொறுத்து தான் இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அதான் நடக்குது. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்காக கொலை பண்றது எவ்வளவோ நடக்குது, நம்ம நியூஸ் எவ்வளவு படிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூட நம்பிக்கைகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க போது பார்க்கவே கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என் மனைவி கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க, அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி, இதை போய் பண்றாங்களே, எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணதை அவங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்து என் மனைவி கிட்ட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, புருஷங்காரன் வந்து
ரொம்ப சரியே இல்லையா, அவர் அவர்கிட்ட சரியா பேசறதில்ல, சரியான ஒரு உடல் நறுக்கம் கிடையாது, ரொம்ப தள்ளி தள்ளி போறாரு, அவர் வாசமே வராத அளவுக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, அவங்களுடைய ஸ்பிரிட்ஸை சாப்பாடு கலந்து கொடுத்தா அது வந்து சுத்தி சுத்தி வருவாங்கன்னு அவங்க நம்பிக்கை யாரோ கொடுத்துருக்காங்க. கொடுத்து சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் பாவிக்கலாம், அந்த மனுஷன் பாவம் இல்லை, இப்படியா பண்ணி வந்து அவரை கூட்டிட்டு வரணும், பின்னாடி சுத்த வைக்கணும், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே ஒன்று போறாரு. இப்படிலாம் இருக்காங்க. இப்ப கூட அந்த மூடநம்பிக்கை இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வரைக்கும் மாறவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துதான் இருக்கு. யார் மென்டலி டிஸ்ஆர்டர்ஸ் பீப்புள், ஸோ அவங்களுக்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வேணும், கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் நிறைய கிடைக்கணும் அவங்களுக்கு. கூட இருக்கவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மனுஷன் கூட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகுங்க, பேசுங்க. அதிகமான வார்த்தைகளை வந்து அவங்க வந்து என்ன மாதிரி உபயோகப்படுத்துறாங்கன்னு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது, முக்கியமாக சொல்ல மாட்டேன், எங்கள் தெருவில் ஒரு சம்பவம் நடந்தது, பார்த்தா கூட பார்த்துக்கிறது கவலை கிடவே கிடையாது. என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருந்திருக்காரு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு ரெண்டு பேரும், அவங்க கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து ஆசீர்வாதம் பண்ண அங்கே தொட்டு கும்பிடுன்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவும் கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிறான்னு கம்பல் பண்ணி அதே போல் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை புருஷன்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி பண்ண வச்சாங்கன்னு சொல்லி தெரு ரெண்டாயிடுச்சு. அப்படி ஒரு சண்டை நடந்தது, நம்ம தெருலேயே நடந்தது. அதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. அட பார்க்கல, இப்படிலாம் ஆகுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. நான் அவரை பார்க்கல, அவரை பார்த்துருந்தா என்னதான் பண்ணுறாருன்னு பார்த்துருக்க தோணும், பார்க்கல. எஸ் ஐட்டர். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் லைஃப் வந்து யார் கையிலையும் கொடுத்துடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.